அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் மட்டன் கிரேவி. ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி ரொம்ப குவிக்கா செய்யலாம்ன்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நான் ஒரு முக்கா கிலோ மட்டன் கறி எடுத்து வச்சிருக்கேன், சுத்தமா கழுவி. இங்க பார்க்கலாம் நீங்க, நான் குக்கர் வச்சாச்சு. குக்கர்ல தான் இன்னைக்கு மட்டன் சமைக்க போறேன். இங்க வந்து நான் கோகனட் ஆயில் ஆட் பண்றேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 4 வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. நீங்க பார்க்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இங்கே சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கறி சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிரட்டி விடலாம். இப்போ இதில் வந்து 2 ஸ்மால் சைஸ் தக்காளி பழம் பழமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ள குக்கர் மூட போறது கிடையாது. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே வந்து இந்த தக்காளி நல்லா வந்து கறியோட மிக்ஸ் ஆகி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி பிரட்டி பிரட்டி விடணும். 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூட போறோம். இப்போ பார்க்கலாம் பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அதோடைய வாட்டரும் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றி நம்ம குக்கரை விசில் கொட்டா போதும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக்கர்லேயே இப்படி வந்து நம்ம வந்து பரட்டி பரட்டி விடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இங்கே வந்து நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிட போறேன். ஒரு 7-8 விசிலுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போறேன். நம்மளோட மட்டன் கறி பாருங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கிரேவி இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக்கர்லேயே விட்டுருலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து கடைசியாக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தா நம்மளோட டேஸ்டி மட்டன் கறி பாருங்க, ஒரு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் வந்து ரைஸோட சாப்பிட்லாம், சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான மட்டன் கறி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் கிரேவி, அ டேஸ்டி ரெசிபி. பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் குவிக்காக பண்ண ரெசிபி இது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங்.